வழியிலே ஒருங்கிணைவோம், கருக்குவிப்போம், உன்னதரே போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கருக்குவிப்போம், உன்னதரே போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் வீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த திருச்சபையானது புனித வின்சென்ட் டி பால் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. புனித வின்சென்ட் டி பால் தன்னுடைய வாழ்க்கையினை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவருடைய சபையை சார்ந்த பொதுநிலையினர் என்றும் பல்வேறு இடங்களிலே அவருடைய அந்த கொள்கையை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை புரிந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே அனைத்து புனித வில்சிந்தேபால் சபையினருக்கும் அவர்கள் செய்கின்ற உதவிகளுக்கும் நன்கொடைகளுக்கும் இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்குமாறும், அவர்கள் செய்கின்ற பணியானது இறைவனுக்கு உகந்த பணியாக மாறவும், அவர்களுடைய புனிதரை அவர்கள் என்றுமே பின்பற்றி வாழவும் அந்த அனைத்து சபையினருக்காகவும் நாம் மன்றாடுவோம். அதே சமயத்திலே புனித வின்சென்ட் டி பால் எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை புரிந்து வந்தாரோ, அதே போல நாமும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அவரையும் பின்பற்றி வாழ இத்திருப்பலிலே மன்றாடுவோம். நாம் இத்திருப்பலிலே தகுந்த முறையிலே பங்கு பெறும் பொருட்டு நமது பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மனமருந்தி மன்னிப்பினை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்துதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே இறைவனே, இரக்கமாயிரும் பணிபுரியவும் நல்ல மறை பணியாளர்களை உருவாக்கவும் அடியாராகிய புனித வின்சென்டேக்கு அப்போஸ்தலருக்குரிய அன்பையும் ஆற்றலையும் அளித்தீர்.
நாங்களும் அதே ஆர்வமும் அன்பும் நிறைந்தவர்களாய் ஏழைகளின் தேவைகளை அறிவதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் ஈடுபாடு கொண்டிருக்க செய்தருளும். உம்மோடு பசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைதனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 5-9 முடிய. மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளித்து என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன. எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. என் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைதனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்டக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விடுவிக்க வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவில் உள்ள எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றென்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. பல்லவி. என்றென்றும் வாழும் கடவுள் போற்றி. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர்கள் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். பல்லவி. என்றென்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் மண் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். பல்லவி. என்றென்று வாழும் கடவுள் போற்றி. உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றும் உள்ள மன்னரை ஏற்றி போற்றுங்கள். பல்லவி. என்றென்று வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். பல்லவி. என்றென்று வாழும் கடவுள் போற்றி. நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
முடிது. லூக்கா எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9 வசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்நற்செய்தியிலேயும் கூறுகின்றார். அதனை அடிப்படையாக வைத்து இந்த நற்செய்தியை நாம் பற்றி சிந்திக்கின்ற பொழுது, நாம் அனைவரும் இறை சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் இறை வார்த்தை முழுமையாக கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும். அதோடு இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவதோடு மட்டும் அல்லாமல் அந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இறையரசை பரப்ப வேண்டும் என்கின்ற எண்ணமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆகவேதான் அவரும் இறை நற்செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்புகின்றார். அவரோடு இணைந்து செயல்பட 12 அழைத்து அவர்களையும் ஊர் ஊராக செல்ல செய்து அவர்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த அதிகாரத்தையும் அளிக்கின்றார். இந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரம் அளித்ததற்கு முன்பாக அவர்களையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வரவழைத்து அவரோடு தங்கி அவரோடு பழகி அவருடைய நடைமுறைகள் அனைத்தையும் அறிந்த பிறகு அவர்கள் நற்செய்தியை அறிவதற்காக ஊர் ஊராக அனுப்புகின்றார். அந்த அதிகாரத்தோடு இந்த அப்போஸ்தலர்களும் செல்லுகின்றார்கள். நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். பிணிகளை போக்குகின்றார்கள். இந்த நற்செய்தி அடிப்படையை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, முதன் முதலாக நாம் அனைவரும் இறைவனுடைய சீடர்களாக இருக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். அந்த அழைப்பினை ஏற்று நாம் வாழ்வதற்கு நற்செய்தியை நம்முடைய குறிக்கோளாக கொண்டு இறை வார்த்தையை முழுமையாக நாம் அறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்த வேண்டியது. அவ்வாறு செம்மைப்படுத்திய பிறகு இறை வல்லமையின் வழியாக நாமும் நமது வாழ்க்கையின் வழியாக மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கடமையானது நமக்கு உண்டு. இந்த ஒரு பாணியில் இன்றைய புனிதரையும் பார்க்கின்ற பொழுது, புனித வின்சென்ட் பால் தனது வாழ்க்கையிலே மறைபறப்பின் வழியாகவும் அதே சமயத்திலே இறை வார்த்தையை, இறைவனுடைய வல்லமையை, இறைவனுடைய கொடைகளை ஏழை எளிய மக்களுக்கு பணிவின் வழியாகவும் இறை அன்பை அவர் எடுத்துரைக்கின்றார், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 2 பணிகள். 1 மறைபரப்பு பணி, இறை நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பணி. 2 ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது. இதன் வழியாகவும் அந்த ஏழை எளிய மக்கள் இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்வதோடு இறைவனுக்கு உதவியாக வாழவும் இந்த உதவியானது அவர்களை அழைக்கின்றது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த 2 பணிகளும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையை மக்களுக்கு அறிவிப்பது, இறை அன்பை மக்களோடு பகிர்ந்து கொள்வது, இவைகளை நாம் புரிகின்ற பொழுது நாமும் இறை வார்த்தையை முழுமையாக கேட்டவர்களாய் அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றபடி செயல்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாமும் இறை சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை கேட்பவர்களாகவும் அந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாகவும் வாழ
நாம் தொடர்ந்து திருப்பணி வழியாக ஜெபிப்போம். ஆமீன். பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரி கணியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலரிவா. வெறும் வியர்வை வேதனையன்றி வேறேதும் இல்லாமிலைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காக உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, புனிதவின்சென்ட் தான் நிறைவேற்றி திருப்பலிக்கு ஏற்ப உம் திருமகனாகி இயேசுவை நிலைத்திருந்து ஏழை எளியோரில் அவரை கண்டு பணியாற்ற அருள் கூர்ந்தீர். நாங்களும் இக்காணிக்கைகளோடு எங்களை உம்முடைய அன்பின் வாழ்விற்கும் பிறநல சேவைக்கும் அர்ப்பணிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித வின்சென்ட் பால் அவருடைய நினைவு நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் மீண்டும் பெற வேண்டும் என்று திருவளமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் உமது மகிமையாலேயும் வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுக்கு வந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராய ஜார்ஜ் ஆந்தனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயனம் ஆட்சிமிக்க மரியால், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் புனித வின்சென்ட் தே பால், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் வந்திப்பில் எல்லா புகழும் நாட்டியும் என்றென்றவுமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உலகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் அழகித உணவை எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது உயிருள்ள திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அன்பையும் சமாதானத்தினையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சிறுமையே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சிறுமையே எங்களுக்கு சமாதானத்தை தந்தார்களும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இந்த நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா குணமடையும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது நாச்சையின் போதனைக்கு ஏற்ப ஏழைகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்காக தம் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து புனித வின்சென்ட் பால் நினைவாக உமக்கு வழிபாடு செலுத்திய நாங்கள் மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் எடுத்து காட்டாலும் அருட்காவலாலும் நாங்கள் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதில் உமது திருமகனை கண்டு பாவிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையாதினை தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையாதினை தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலான் சுசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பர்த்தானியல்லோ, கன்னி தாயாரின் பர்த்தானியல்லோ, உன்னதமாய் பெருமாட்சி உச்ச பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உச்ச பாக்கியனே. சென்னிமாவுடைய முடிப்புனைந்த மன்னு கோத்திர மாதவா, சென்னிமாவுடைய முடிப்புனைந்த மன்னு கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம்.